அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் சிம்பிளாக டேஸ்டாக இருக்கிற ஒரு பொரியல் இது எல்லா கிரேவிஸ்க்கும் வெரைட்டி ரைஸ்க்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு சின்ன புளி போடாமல் செய்கிற ஒரு ரெசிபி இது இதுக்கு வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துண்டு வச்சு துடைச்சிடுங்க தொடைச்சிட்டு அதை வந்து சிப்ஸ் சீவுவோம் இல்லை அந்த கட்டையில் சீவுங்க அந்த டிவைஸ் வச்சு நம்ம நார்மலாக கட் பண்ணாலோ சாப்பரில் கட் பண்ணாலோ அந்த மாதிரி ஒரே மாதிரி தின் ஸ்லைசஸ்ஸாக வராது அதனால் அந்த சிப்ஸ் எல்லாம் சீவுவோம்ல அந்த இதை வச்சு நீங்கள் சீவும் போது ஒரே மாதிரி தின் ஸ்லைசஸாக வரும் அதில் செவிக்கோங்க வெண்டைக்காயில் ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா செய்வுங்க அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் குறையும் பொதுவாகவே வெண்டைக்காய் பயங்கர பிசு பிசுப்பாக இருக்கும் ஸோ இது அடுப்பில் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன் நல்லெண்ணெய் அதில் இந்த வெண்டைக்காவை அப்படியே போட்டு கொஞ்சமாக சிம்மில் வச்சு திருப்பி திருப்பி விட்டு அந்த பிசு பிசுப்பு தன்மை போகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வதக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன் இந்த உப்பும் மஞ்சத்தூளும் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறதுனால அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் சீக்கிரமாக போயிடும் பாருங்கள் இன்னும் அந்த பிசு பிசுன்னு இருக்குது பாருங்கள் ஸ்டிக்கியாக ஸோ இது அப்படியே மெதுவாக வதக்கணும் இதில் வந்து இரும்பு வடை சட்டியில் வானொலியில் நீங்கள் வதக்கினீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும் நான் வந்து இரும்பு வானொலி ப்ளஸ் இரும்பு தோசை கரண்டியும் வச்சுருக்கேன் இப்போது ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயமும் கறிவேப்பிலையும் அதோடு ஆட் பண்ணுறேன் அடுப்பு மீடியம் இல்லைன்னா சிம்லேயே இருக்கட்டும் இது ஒரு பக்கம் அடுப்பில் இருந்தால் நீங்கள் வேறு வேலை சைடில் பார்த்துக்கோங்க இதையே பார்த்துட்ருக்க முடியாது ஏன்னால் இதை நிறைய நேரம் எடுக்கும் அடுப்பு தண்ணி ஊற்றுறதே இல்லை ஸோ இது அப்படியே ரோஸ்ட் ஆகணும் இப்போது கெட்டியான தயிர் டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி போடலை அதனால் நல்ல கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை எதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் தயிர் போட்டுட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் நல்லா இதை அப்படியே கிளறி விடுங்க தயிர் போட்டு செய்யும்போது அந்த பிசு தன்மை ஃபுல்லாக போயிட்டு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கொஞ்சம் புளிப்போடு இருக்கும் இது சாம்பார் பொடி மிளகாய் தூள் போடலை அதுக்கு பதிலாக சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒன் டீஸ்பூன் அளவுக்கு காய் வந்து ஒரு கால் கிலோ காய் இருக்கும் வெண்டைக்காய் அதுக்கு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி நார்மல் மிளகாய் தூளுக்கும் சாம்பார் பொடி போட்டு நம்ம காய் பொரியல் எல்லாம் செய்யும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த இருந்தாலுமே அதுக்கு வந்து சாம்பார் பொடி யூஸ் பண்ணலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு அடுப்பு கம்மியாகவே இருக்கட்டும் சிம்மில் காய் கொஞ்சம் சுண்டி இருக்குது பாருங்கள் தண்ணி ஊற்றலை ஸோ நல் இப்போ பாருங்கள் இன்னொரு த்ரீ ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா காயும் சுண்டிட்டு இப்போ கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லை பாருங்கள் தெரியுதில்ல காய் தனித்தனியாக நிற்குது கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக சேஞ்ச் ஆயிடுச்சு இது வந்து நல்ல வானலிலும் இரும்பு வானலி இரும்பு தோசை கரண்டி அதனால் கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சும்மா வெறும் சாப்பாட்டில் வெறும் சாதத்தில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் கூட அப்பளம் வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி இது எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதில் வேரியேஷன் வந்து நம்ம சாம்பார் பொடிக்கு பதிலாக மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தேங்காய் து துருவன தேங்காய் மேலே லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன் ப்ளஸ் வந்து தேங்காய் இன்றைக்கி போடலை ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்